ஹாய் காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு சினி டைம். அண்ட் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் சூர்யா நடிச்சு ஆனால் அடுத்த மாதம் 30ஆம் தேதி அமேசான் ப்ரைமில் வெளியாக இருக்கிற சூரிய ரிப்போர்ட் படத்தில் ஒரு சாதி பிரச்சனையை தூண்டும் பாடல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஹைகோர்ட்டு வந்து மறுசீலனை பையனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சூரிய ரிப்போர்ட் படம் பார்த்திங்கன்னா வந்து நடிகர் சூர்யா வந்து நடிச்சிருக்காரு. சூர்ய ரிப்போர்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அடுத்த மாதம் வந்து 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதில் ஒரு பாடலில் வந்து சாதி பிரச்சனையை தூண்டும் விதமான வரிகள் வருவதாக கூறி சென்னை ஹைகோர்ட்டில் தருமபுரி மாவட்டம் அஞ்சங்கெள்ளி கிராமத்தை சேர்ந்த ஏ கார்த்திக் அப்படின்ற ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதில் சூரிய ரிப்போர்ட் படத்தில் வர மண்ட உருட்ட மேலே மனுஷ பையன் ஆட்டம் பாரு அப்படின்னு தொடங்குகிற பாடலில் கீழ் சாதி உடம்புக்குள்ளே ஓடுறது சாக்கடையா, அந்த மேல் சாதிக்காரனுக்கு இரண்டு கொம்பு இருந்தால் காட்டுங்கையா என்ற வரிகள் வருகிறது. அனைத்து சாதியினரும் அமைதியாக வாழும் தமிழகத்தில் இது போன்ற வரிகள் தவறான எண்ணத்தை மக்களிடையே ஏற்படுத்துகிறது அப்படின்ட்டு அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை பெரிதாக்கலாம். அதனால் வந்து 2021 வரை சூரிய ரிப்போர்ட் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த புகார் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இது குறித்து வந்து கடந்த மாதம் வந்து மார்ச் 20ஆம் தேதி வந்து தருமபுரி மாவட்டத்தில் போலீஸ் சூப்பரிண்டன்ட் தபால் மூலம் வந்து புகார் அனுப்பியதும் இதுவரை எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மனு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஜி கே இளந்தெரியன் முன்பு வந்து விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது வந்து மனுதாரர்கள் தரப்பில் வந்து ஆஜராகின வக்கீல் ஜெய்சிங் அப்படின்றவர் புகார் கொடுத்து 5 மாதங்களாக போலீஸ் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கர் எஸ் கார்த்திகேயன் தருமபுரி மாவட்ட போலீஸுக்கு வந்து சூப்பரண்டுக்கும் புகார் வந்து சேரவில்லை என்று இருதரப்பு வாதங்களும் வந்து கேட்டு அறிச்சிக்கிட்டாரு. அண்ட் நீதிபதி மனுதாரர் வந்து மீண்டும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அண்ட் போலீஸ் சூப்பரண்டர் கொடுக்க வேண்டும், அதை அந்த புகாரை சட்டப்படி பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அண்ட் இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த போலீஸுக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்துட்டு இதில் ஒன்றும் இல்லை அப்படின்றப்படி தான் அந்த சூப்பரண்டன் வந்து பேசாமல் இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து டைரெக்டாக நீங்கள் அவர்கிட்டே ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ நாளாக வந்து சூர்யா படத்துக்கு எந்த பிரச்சனையும் வரலை அண்ட் இப்போ ஏன் வந்து சடனாக இந்த பிரச்சனை வருது அப்படின்றது நமக்கு வந்து ஓப்பனாகவே தெரியும். அண்ட் இது நாள் வரைக்கும் வந்து சூர்யாவோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த தடையும் இருந்ததில்லை. அண்ட் அரசியல் ரீதியாக அண்ட் பாலிட்டிக்ஸ் ரீதியாக எப்போல்லாம் வந்து சூர்யா வந்து ஒரு தீமையை கண்டு பொங்கி எழுறாரோ அப்போல்லாம் வந்து சூர்யா படத்துக்கு இந்த மாதிரி இடையூறுகள் வந்துட்டு தான் இருக்கும். அப்படி தான் இப்போது இந்த படத்துக்கு வந்திருக்க விஷயம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கொடுத்துருக்க முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து நம்ம சினிமா சைட்லேருந்து திரைப்பட உரிமை சங்கத்து ஐ மீன் வந்து திரையரங்க அவங்களும் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ரீசன் வர்றதுக்கான வாய்ப்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டால் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் சைட்லேருந்து தான். இப்போ ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து நீட் எக்ஸாமால் வந்து நிறைய 3 பசங்க வந்து இறந்து போனாங்க. ஸோ அதை வந்து கண்டிக்கும் விதமாக வந்து நம்ம சூர்யா சார் வந்து அவர்கள் வந்து ஒரு பதிவையும் போட்டிருந்தார். ஸோ அந்த பதிவுக்கு அப்புறம்தான் சூர்யாவுக்கு பாலிடிக்ஸ் சைட்லேருந்து படம் வெளியிடுறதுக்கான பிரச்சனைகள் வந்தது அப்படின்னே உண்மையாக சொல்லலாம். அது எல்லா ரசிகர்களுக்குமே தெரியும். ஸோ ஒரு உண்மையை தட்டி கேட்டால் அவன் ஒரு சாமானிய ஒரு குடிமகனாக இல்லை, ஒரு எவ்வளோ ஒரு நடிகனாக இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ அந்த வரிசையில் தான் ஃபஸ்ட்டு வந்தவர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள். ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் ரீதியாக ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பாலிடிக்ஸ் பிரச்சனை வருது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வரிசையில் இப்போ சூர்யாவும் அணிந்திருக்காரு. ஸோ நியாயத்தை தட்டி கேட்டால் அவங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணாமல் செய்கிறது தான் இப்போ இருக்க இந்த கையாளாகாத பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. தப்பு பண்ணால் யாரை வேணால் தட்டி கேட்கலாம். அண்ட் சூர்யா கேட்குறதுல எந்த வித ஒரு தப்புமே இல்லை. அவர் வந்து நியாயத்துக்கு பக்கம் மட்டும்தான் நிற்கிறாரு. ஸோ அவர் நியாயத்துக்கு பக்கம் நிற்கும்போது நியாயமும் அவர் பக்கம்தான் நிற்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் டெஃபினட்டாக
சொன்னபடி இந்த படம் வந்து அடுத்த மாதம் 30 வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.